பார்லிமெண்ட் தொகுதியிலே தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளராக மாநிலத்தினுடைய உள்துறை அமைச்சராக சிறப்பாக பணியாற்றி மக்களிடம் நன்மதிப்பை பெற்றிருக்கின்ற திரு நமச்சிவாயம் அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். புதுச்சேரி மாநிலம் தென்னிந்தியாவிலே கர்நாடகத்திற்கு பின்பாக தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆட்சி அமைந்திருக்கக்கூடிய மாநிலம். கடந்த 3 ஆண்டுகளாக தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மரியாதைக்குரிய முதலமைச்சர் திரு என் ரங்கசாமி அவர்கள் தலைமையிலே மிகச் சிறப்பான திட்டங்களை செயல்படுத்தி கொண்டு வருகிறது. அதிலும் குறிப்பாக மத்திய அரசினுடைய பல்வேறு திட்டங்கள் சேச்சுரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு திட்டத்திலே ஒரு மாநிலத்தில் இத்தனை பேர் இணைக்க முடியும் என்றால், அவர்களுக்கு பயன் தர முடியும் என்றால், அத்தனை மக்களுக்கும் அந்த திட்டத்தில் இணைத்து பயன்களை பெற்றுத்தந்த மாநிலமாக புதுச்சேரி விளங்கி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு திட்டத்திலையும் பார்க்கலாம், பள்ளி கழிப்பிடங்கள் கட்டித்தருவது, எல்லாத்துக்கும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தருவது. அதிலும் குறிப்பாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் 4 மாதங்களுக்கு முன்பாக இங்கு வந்து 1000 கோடி ரூபாய்க்கான கடனுதவி திட்டங்களை இங்கே இருக்கிற மக்களுக்கு கொடுத்துருக்காங்க. சேச்சுரேட்டட் செக்மெண்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த தொகுதி என்பது மத்திய நிதியமைச்சகத்தால் சேச்சுரேஷன் பாயிண்ட் எடுத்து பண்ண தொகுதி. இன்று ஒவ்வொரு வீட்டிலேயும் குறைந்தது 4 லிருந்து 6 திட்டங்கள் வரை ஒவ்வொரு குடும்பமும் பயன்பெற்று கொண்டிருக்கிறது. அது பேங்க் அக்கௌண்ட்டாக இருக்கலாம், ரேஷன் கடையில் பொருள் வாங்குறதா இருக்கலாம், இல்லை முத்ரா திட்டத்தில் உதவி பெற்றதெல்லாம் இருக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு வீட்டிலேயும் குறைந்தது 4-5 திட்டங்களில் பலன் பெற்று கொண்டிருக்கிறார்கள். விவசாயிகளுக்கு வருஷத்துக்கு 6000 ரூபாய் வருது, அவர்களுக்கு மானிய விலையில் உரம் கிடைத்து கொண்டிருக்கிறது. இங்கே பெண்களுக்கான உதவி திட்டம், பென்ஷன் திட்டம் இவையெல்லாம் சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. வரக்கூடிய தேர்தல் என்பது மீண்டும் பிரதமராக யார் வர வேண்டும் என்பதற்கான தேர்தல் என்பதால், இன்று இந்தியா முழுவதும் ஒரு பிரதமரை முன்னிறுத்தி, பிரதமருடைய ஆட்சியை முன்னிறுத்தி வாக்கு கேட்கின்ற ஒரே கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி மட்டுமே. மற்ற கட்சிகளுக்கு போடுகின்ற வாக்கு என்பது அது வீணடிக்கப்பட்ட வாக்கு என மக்களிடம் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறோம். மீண்டும் பிரதமராக திரு நரேந்திர மோடி அவர்கள்தான் ஆட்சி அமைக்கப் போகிறார். 400 MPக்கள் இலக்கு என்கின்ற பயணத்திலே நாங்கள் வெற்றிகரமாக சென்று கொண்டிருக்கிறோம். புதுச்சேரியிலும் வெகு நிச்சயமாக தாமரை மலரும். இந்த முறை 2014-19 தவறவிட்ட வாய்ப்பை இந்த முறை மக்கள் தவறவிட மாட்டார்கள். இதன் வாயிலாக புதுச்சேரியினுடைய வளர்ச்சி என்பது அடுத்த கட்டத்திற்கு பாய்ச்சலோடு செல்வதற்கு உதவிகரமாக இருக்கும். அதாவது 2019 ஒரு மோடி அவர்களுக்கு எதிர்ப்பலையை ஒன்றை உருவாக்கி அதன் வாயிலாக எல்லா சீட்டையும் ஜெயிச்சாங்க. ஆனால் 5 வருஷ காலத்தில் பிரதமர் மோடி அவர்கள் குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு, புதுச்சேரிக்கு, தமிழ் மொழிக்கு, தமிழ் கலாச்சாரம் பண்பாடு இவையெல்லாம் இல்லாமல் இவங்க தான் நம்மளுக்கு எம்பி கொடுக்கலையே, இந்த மாநிலத்துக்கு நாம் ஏன் செய்யணும் அப்படின்னு அவர் நினைக்கல. நீங்கள் தமிழ்நாட்டை பற்றி கேட்டதால் சொல்கிறேன், அதிகமாக வந்து முத்ரா கடனுதவி திட்டத்தில் இந்தியாவிலேயே பலன் பெற்றிருப்பது தமிழகம். டிஃபென்ஸ் காரிடார் தமிழ்நாட்டுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அதிகமாக ஸ்மார்ட் சிட்டி திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு தான் கொடுக்கப்பட்டது. அதனால் தமிழகத்தினுடைய மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு மோடி அவர்களுக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை பண்ணாங்க அப்படின்னு இப்போது அந்த நிலைமை இல்லை, பெருமளவு மாறியிருக்கு. கிராமங்களில் கூட மோடி அவர்களை தெரிகிறது, மோடி அவர் நல்லா செஞ்சுருக்காருன்னு சொல்கிறாங்க. நான் இப்போ காலையில் சிதம்பரத்தில் இருந்தேன், ஒரு சின்ன கிராமத்தில் அவங்க சொல்கிறாங்க, ஆமாங்க எனக்கு டாய்லெட் கட்டி கொடுத்தாருங்க, மோடி தாங்க கட்டி கொடுத்தாரு. அந்த மாதிரி நேரடியாக மக்களுக்கு மத்திய அரசு திட்டங்களால் பலன் கிடைத்திருக்கிறது, மக்கள் புரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள். இப்போது பலமிக்க கூட்டணி மட்டுமல்ல, அடுத்த பிரதமரை இங்கே வந்து டெல்லியில் ஒரு பிரதமர் அமர்கின்ற பொழுது அவருடைய பிரதிநிதியாக நம்ம ஊரை சேர்ந்தவர் இருக்கணும் அப்படிங்கிறத மக்கள் நினைக்கிறாங்க. அதனால் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு பெருகி கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் பிரதமர் மோடி தங்கினாலும் எந்த ஒரு சீட்டும் பாஜக ஜெயிக்காது. உதயநிதி ஸ்டாலின் வந்து
ஒத்த செங்கலை தூக்கிட்டு சுத்திட்டு இருந்தாரு. முதல் கையெழுத்து நாங்கள் வந்தால் நீட்டுக்கு போடுறோன்னாரு. இன்னைக்கு அதெல்லாம் பண்ண முடியல. அதனால் அவர் வீடு எடுத்து தங்குறாரா, வீடு இல்லாமல் தங்குறாரா, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நீங்கள் முதல்ல திருப்பவும் நீங்கள் இன்னைக்கு எப்படியோ ஆட்சிக்கு வந்து மாநிலத்தில் கொண்டிருக்கீங்க. உங்களை வீட்டுக்கு அனுப்புறக்கு இன்றைக்கி மக்கள் தயாராக இருக்காங்க. நீங்கள் அவருக்கு வீடு கொடுக்கறத பற்றி பேசுகிறீங்க, நீங்கள் வீட்டுக்குள்ளே போகிற காலம் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறவர். வட இந்தியர்களுக்கு தமிழகத்தில் வாக்குரிமை கொடுக்கக்கூடாது, கொடுத்தா அவங்களோட அதிகாரம் தான் அரசியல் தமிழக அரசியல் ஈடுபடும். வானதி சீனிவாசன் தெற்கு கோவை தெற்கு 20,000 வாக்குகளில் வட இந்தியர்களோட வாக்குகள் தான் ஜெயிச்சாங்கன்னு சீமானை விமர்சனம் பண்ணியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? சீமான் அவர்கள் வந்து அவர் எந்த மாதிரியெல்லாம் கதை சொல்லுவாருன்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அது இன்னொரு கதையை சொல்லியிருக்காரு. என் தொகுதியில் எத்தனை வட இந்தியர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு எத்தனை பேர்த்துக்கு ஓட்டு இருக்குங்கிறத அங்கே வந்து எங்களை கேளுங்க. அதை விட்டுட்டு நீங்கள் கதை வசனம் எழுதிட்டு இருந்தால் அதுக்கு நான் எங்கே பதில் சொல்லணும்? நான் தான் அதை பதில் சொல்கிறேன். இப்போ எல்லாத்துக்கும் என்னன்னு கேட்டால் பிஜேபியை திட்டினாதான் அவங்களுக்கு அரசியல்னு தெரியுது. நிலமை அப்படி தான் போயிட்டுருக்கு. பிஜேபி எங்கே எங்கன்னு கேட்டிருந்தாங்க. அவங்க தமிழ்நாட்டில் எங்கெங்கே இருக்காங்க பிஜேபினாங்க. இப்போ என்னென்னா மாநிலத்தோட முதலமைச்சர் பிஜேபி பேசுகிறாரு, உதயநிதி ஸ்டாலின் பிஜேபி பேசுகிறாரு. இப்போ பத்தாவதுக்கு சீமான் அவர்கள் கூட பிஜேபி தான் டெய்லியும் திட்டிகிட்டு இருக்காரு. பிரதான எதிர்கட்சிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, வேட்பாளர் இல்லாமல் ஆளுநர்கள் புதுச்சேரி ஒரு அமைச்சர் எல்முருகனாக இருக்கட்டும், எல்லாரையும் வேட்பாளர்களும் இந்த மாதிரி தான் நிறுத்துறாங்க. அவங்க வேட்பாளர் கிடையாது, ஆளுநர்கள் பதவி ராஜினாமா செய்ய சொல்லியிருக்காங்க அப்படின்னு விமர்சனத்தை வைக்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு தொகுதியிலேயும் ஒரு கட்சி வேட்பாளர் இருந்ததுன்னா அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது. ஒன்று, அவங்களே விருப்பப்பட்டு கேட்டிருக்கலாம். இல்லைன்னா சில சமயம் அந்த இடத்துல இவர் நிற்கிறதன் வாயிலாக இன்னும் வந்து கட்சியினுடைய வெற்றி வாய்ப்பு நல்லா இருக்கும், பலமாக இருக்குன்னு நினைக்கலாம். அதனால் ஒரு கட்சி வந்து பல்வேறு விதங்களில் ஆராய்ஞ்சு ஒரு வேட்பாளர் நிறுத்துறாங்க. ஆள் இல்லாமல் நிறுத்துறாங்க அப்படின்னு இல்லை. அதுவல்ல, எங்களுக்கு என்ன ஒரு கட்சி முடிவெடுக்குதோ அந்த வேட்பாளர் நிறுத்துறோம். தமிழகத்தில் வெற்றி இருக்குது, 39 தொகுதியிலையும் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஜெயிக்குது. ஏங்க, எல்லா தொகுதியிலையும் வேட்பாளர் போட்டு எலெக்ஷன் போகும்போது நாங்கள் ஏங்க வந்து நாங்கள் இத்தனை ஜெயிக்கிறோம் அத்தனை ஜெயிக்கிறோம், எல்லாத்தையும் ஜெயிக்கிறதுக்கு நாங்கள் எலெக்ஷன் நிற்கிறோம். வெற்றி வாய்ப்பு எங்ககிட்ட தாங்க இருக்கு. ஏங்க, பிஜேபி கட்சிக்காரங்க தான் பிரதமர் வேட்பாளரை சொல்லி ஓட்டு கேட்குறாங்க. நடக்கிறது பார்லிமெண்ட் எலெக்ஷனு, வேறு யாராவது ஒருத்தங்க சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம், யார் பிரதமர்னு? ஸ்டாலின் பிரதமர் ஆகிறாராம்மா, உதயநிதி ஸ்டாலின் ஆகிறாராம்மா. பிரதமர் வேட்பாளர் அறிவிக்காம தானே பாஜக போட்டிருக்கு. நாங்கள் இப்போ சொல்கிறது 10 ஆட்சியில் இருந்தோம். நாங்கள் 14 சொல்லணும் இல்லை 19 சொல்கிறாங்கிறது இல்லை. இப்போ நாங்கள் கேட்குறது என்ன, நீங்கள் உங்ககிட்ட என்ன வாய்ப்புகள் இருக்குது அதை சொல்லுங்கள். சரி, உங்கள் கூட்டணியாக இருக்குதோ அதைவா சொல். திமுக கூட்டணி எங்கேங்க இருக்குது? காங்கிரஸ் திருப்பி ஆட்சி அமைக்குமா? அவங்களே வந்து பவர் 2-3 மாநில கட்சிகளோடு கேட்டுட்டு சண்டை போட்டிருக்காங்க. பெங்காலில் நீ வெளியில் போட்டுட்டாங்க. எங்கள் பக்கத்தில் கேரளாவில் பாருங்கள், கம்யூனிஸ்ட் காங்கிரஸை எதிரில் நிற்குதுங்க கேரளாவில். இவங்க ஒன்றா சேர்ந்து ஆட்சி அமைக்கிறாங்களா? யாரை ஏமாற்றிட்டு இருக்காங்க? இந்த ஏமாற்றத்தில் இனி மக்கள் வந்து புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த தேர்தல் முடிவுகள் யாரால் யாருக்கு இழப்பு அப்படிங்கிறத சொல்லும். நீங்க அவருக்கு வந்து அவரோட வார்த்தைகளை நீங்க அர்த்தம் சொல்றீங்க. நான் அதுதான் சொல்றேனே, யாருக்கு இழப்புங்கிறத தேர்தல் முடிவு சொல்லுங்க. நன்றிங்க.